हेलो फ्रेंड्स वेलकम टू गीतास किचन இந்த எபிசோட்ல நம்ம சின்ன சின்ன நார்த் இந்தியன் டிஷஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நார்த் இந்தியன் மீன்ஸ்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது என்னன்னா ரோட்டி சப்பாத்தி இந்த மாதிரி தான் ஸோ அதுலேயே அவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ரோட்டி ரோட்டினா ஃபுல்கா இல்லை சூக்கா ரோட்டி கூட சொல்லுவோம் அதில் வந்து எண்ணெய் இல்லாமல் அப்படியே டைரெக்டாக ஃப்ளேம் மேல எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு வந்து இப்போ நான் தேவையான சாமான் ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட்டா இப்போ கொஞ்சம் தண்ணி அரை கப்பு வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா கால் கப்பு தான் நமக்கு தேவைப்படும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு மாவை நம்ம எப்படி பிசையிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவை எடுத்துட்டோம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டோம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சேனல் வந்து பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு புதுசாக சமையல் கற்றுக்குறவா இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஈஸியாக எல்லா சமையலும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஒரே தெரியா விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்து கலந்து பிசைஞ்சுக்கணும் அதாவது நல்ல சாஃப்டாக மாவு வரணும் நமக்கு பிசைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இதில் பிசைஞ்சிடலாம் இப்போ ஜஸ்ட் ஒரு கப் தான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கப்பு மாவில் ஒரு சுமார் அஞ்சு ரோட்டி வரும் அதனால் உங்களுக்கு எத்தனை வேணுமோ உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் தான் தண்ணி எடுத்துருக்கேன் இதை போட்டு நல்லா பிசையணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பேசுகிறோமோ அத்தனை கத்திரே நம்ம ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும் ரெண்டே ரெண்டு ட்ரிக் தான் ஒன்று நல்லா பிசையணும் ரெண்டாவது ஒரு அரை மணி ஆனோம் அரை மணியில் மினிமம் இருபது நிமிஷம் ஆனால் ஊற விட்டுடணும் பிசைஞ்ச மாவை அப்போ தான் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா உப்பிண்டு வரும் ரோட்டி அந்த மாதிரி ரோட்டி இல்லை ஃபுல்காக நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் நல்லது ஜாஸ்தி எண்ணெய் எண்ணெய் விட்டுலாம் பண்ண வேண்டாம் சிம்பிளான ப்ரிப்ரேஷன் இது அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் புது புது சைட் டிஷ்ஷஸாக நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி கையால் அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசையணும் நீங்கள் அப்படி கொடுத்தா தான் சாஃப்டாக வரும் ரோட்டியோ சப்பாத்தியோ எது பண்ணாலும் இந்த மாதிரி பிசைஞ்சுன்னுட்டும் ஒரு தட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பிசைஞ்சு மாவு வச்சுருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பிசைஞ்ச மாவு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு இப்போது இந்த மாவை எடுத்து இந்த கொஞ்சம் பிசைஞ்சுட்டு இதை உருண்டையாக ஊட்டிடலாம் நல்லா சாஃப்டாக ஊறிட்டுருக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு அஞ்சு உருண்டையாக வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் கல் கடியில் இந்த மாதிரி ஒரு டவலில் மடித்து வச்சுட்டிங்கன்னா கல் நகராமல் இருக்கும் அப்புறம் தவாவை சூடு பண்ணி வச்சிடணும் இட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து இடுறதுக்க இந்த மாதிரி நல்லா உருட்டின்ட்டு இப்படி கொஞ்சம் தட்டிங்கிடுவோம் கையில் தட்டிட்டு கொஞ்சம் வெறும் மாவில் துவச்சி எடுத்துட்டு டஸ்ட் பண்ணி இப்படி இப்போ ரொம்ப அழுத்தி எடுக்கக்கூடாது லேசான கையால் இடணும் சரி பிகினர்ஸ்க்கெலாம் ரவுண்டாக இப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தடவை பண்ணிக்கணும் அப்புறம் இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும் நடுப்புற ஒட்டுற மாதிரி தோணித்துனா கொஞ்சம் மாவை மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் அதாவது ரவுண்டாகவும் இருக்கணும் அதான் திக்னஸும் சமமாக இருக்கணும் சென்டரில் திக்கு ஓரங்களில் தின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது சமமான திக்னஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங்கள் ரோட்டி வந்து நல்லா உப்பிக்கொண்டு சாஃப்டாக ஜோராக இருக்கும் அப்படி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சு மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்ணுன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இன்னொன்று கூட இட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியலாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு
பாசிபிளி வராமல் இருக்கேன். அதனால ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும், ஈஸியாகவும் வந்துடும். கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு ஒரு கப் மாவு எடுத்து பசித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது இதுங்க. ஸோ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிக்கிட்டோம், நம்ம இட்ட ரோட்டியை இது மேலே போட்டுடணும். போட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இருந்த போகிறோம். கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கா, உடனே இதை வந்து திருப்பி போட்டுடணும். இந்த மாதிரி திருப்பி போட்டப்புறம் ஒரு கொஞ்சம் நல்லா சுற்றிக்கிற பபிள்ஸ் வர மாதிரி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் நல்லா பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு துணியோ பேப்பர் நாப்கினோ அப்படி மடிச்சுண்டு நீங்கள் சுத்தீவிரம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட உங்களுக்கு நல்லா உப்பிக்கிண்டு வரும். அப்புறம் சப்பாத்தி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நாலா பக்கமும் நிறைய பபிள்ஸ் வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தப்புறம் இது பேர் சிம்டான் பேர். ஓகே, இந்த மாதிரி இதை பிடிச்சி இந்த சைடு திருப்பி போட்டு, அதாவது இது வந்து ஃப்ளேம் மேலே விழுற மாதிரி போடணும். கேஸை பெருசு பண்ணிட்டு இப்படி போட்டுடும். சப்பாத்தி எடுத்து இப்படி கல் மேல போட்டுக்கோம். அதே மாதிரி இன்னொன்று பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் இப்படி பபிள்ஸ் வர மாதிரி போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கோம். இது மேலே போட்டுட்டு பபிள்ஸ் வந்துட்டு பாருங்க, திருப்பி போட்ட அப்புறமும் இதை எடுத்து ஃப்ளேமில் போட வேண்டியது. பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உப்பிண்டு ஃப்ளஃபாய் வருது. இதுதான் ஃபுல்கா பலூன் மாதிரி உப்பிண்டு வருது. அவ்வளோதான், ஃபுல்கா ரெடி. இந்த ஃபுல்காவை நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஏதான ஒரு சப்ஜியோட சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு நெய் இப்படி சிமியர் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நார்த் இண்டியன் ரோட்டி ஆர் ஃபுல்கா ரெடி டு ஈட். இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஜாஸ்தி எண்ணெய் நெய்லாம் இப்போ இந்த நெய் மேலே தடவைதான் உங்கள் இஷ்டம் தான். வேணுமானா போட்டுக்கலாம், எல்லாம் அப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த உங்கள் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்தி ஃபுட். அதனால் நீங்கள் வந்து கீதாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ், சிம்பிள் ரெசிபிஸ், நார்த் இண்டியன் ரெசிபிஸ் நிறைய கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு சைட் டிஷ்லாம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ கீப் வாட்சிங் கீதாஸ் கிச்சன். தேங்க்யூ.